60 வருஷத்துக்கு முன்னாடி சலீம் அலி அப்படின்ற ஒரு ஆர்னிதாலஜிஸ்ட் த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்ற ஒரு பறவையை, அதை தமிழில் வந்து கான மயில் அப்படின்னு சொல்லலாம், அந்த பறவையை தேசிய பறவையாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட வேண்டுகோள் விடுத்திருந்தார். ஏன் அவர் இந்த பறவையை ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பறவை இந்தியாவிலேயே ஒரு யூனிக்கான பறவை. இது உலகிலேயே வந்து அதிக உயரமான எடையுள்ள பறக்கக்கூடிய பறவை. ஆஸ்ட்ரிச் வந்து இதோட பெரிய பறவை தான், பட் ஆனால் அதனால் பறக்க முடியாது. இந்த பறவை பார்த்தோன்னா 3-3.5 அடி உயரம் வரைக்கும் வளரும். அதுவும் இல்லாமல் இந்த பறவை வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து அழிவு நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த பறவையை தேசிய பறவையை அறிவித்து அதை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் அவர் வந்து இந்த பறவையை வந்து தேசிய பறவையை அறிவிக்கணும்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்தியன் கவர்மெண்ட் அவரோட வேண்டுகோளை ஏற்று கான மயில் அப்படின்ற பறவையை தேசிய பறவைகளின் பட்டியலில் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஆனால் ஒரே ஒரு ரீசன்காக இந்த பறவையை வந்து தேசிய பறவையை அறிவிக்கலை. என்ன அந்த ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, கான மயில் அப்படின்ற இந்த பறவையோட ஆங்கில பெயர் த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். ஸோ இந்த பெயரை வந்து தப்பாக உச்சரிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஆங்கில கெட்ட வார்த்தையாக மாறிடும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கானமயில் பறவையை தேசிய பறவையாக செலக்ட் பண்ணாமல் மயிலை வந்து தேசிய பறவையாக அறிவித்தாங்க. 200-250 வருஷத்துக்கு முன்னாடி கானமயில் அப்படின்ற இந்த பறவை ஒரு காகம் கோழியை போல இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்தியா முழுவதும் வாழ்ந்துட்டு இருந்த இந்த கானமயில்கள் தற்பொழுது குஜராத், ராஜஸ்தான், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் ஒரு சில பகுதிகளை மட்டும்தான் காணப்படுது. இது தமிழ்நாட்டிலையும் வாழ்ந்துச்சு அப்படின்றதற்கான சான்று ஔவையார் எழுதிய மூதிரையில் குறிப்பிட்டிருக்காங்க. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி. இதில் காண மயிலாட அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறது இந்த காண மயிலை தான். சுதந்திரம் பெற்ற காலத்தில் இந்த காண மயில்களோட எண்ணிக்கை 1250 இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 2018 ஏப்ரலில் எடுத்த கணக்கெடுப்பின்படி இந்த காண மயில்களோட எண்ணிக்கை 150. ஏன் இவ்வளோ டிராஸ்டிக்காக இந்த காண மயில்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதிகமாக வேட்டையாடுறது ஒரு ரீசன். முகலாய மன்னர் பாபர் அவரோட குறிப்புகளில் இந்த காண மயில்களோட இறைச்சி வந்து மிகவும் சுவையானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பிரிட்டிஷ் பீரியடில் ஆங்கிலேயர்கள் மற்றும் பணக்காரர்களோட மிகவும் விரும்பிய உணவு பட்டியலில் இந்த காண மயில்கள் வந்து முதலிடத்தை பிடிச்சிருந்தது. வில்லியம் ஹென்ரி சைக்ஸ் அப்படின்ற ஒரு நேச்சுரலிஸ்ட் ஒரே நாளில் ஒரு வேட்டைக்காரர் 1000-க்கும் மேற்பட்ட காண மயில்களை வேட்டையாடியதாக குறிப்பிட்டிருக்காரு. இப்போ ரீசண்டாக இந்த காண மயிலோட அழிவுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நகர்ப்புறங்களின் வளர்ச்சி. இந்த காணமயில்கள் இந்த புறம்போக்கு சமவெளி பகுதிகளில் தான் அதிகமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ நகர்ப்புற வளர்ச்சி அப்படின்ற பேரில் இந்த புறம்போக்கு இடங்கள் அழிக்கப்படுறதும் ஒரு காரணம். அடுத்ததாக ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றாலை, சோலார் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அப்படின்ற ப்ராஜெக்ட்ஸ்னாலையும் இது வந்து மெயினாக அழிக்கப்படுது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சமவெளி பகுதிகளில் தான் வந்து செய்கிறாங்க. ஸோ அந்த சமவெளி பகுதிகளை ஆக்கிரமிக்கிறனால அந்தோட வாழ்விடங்கள் பறிக்கப்படுது. ஸோ இப்படி தயாரிக்கப்பட்ட மின்சாரத்தை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பவர் லைன்ஸ் அமைக்கிறாங்க. ஸோ அந்த காண மயில்கள் இந்த பவர் லைன்ஸில் அடிபட்டு இறக்குது. ஸோ இந்த காண மயில் அப்படின்ற பறவையை அதோட அழிவிலிருந்து பாதுகாக்க உடனடியாக நம்ம 5 விஷயங்களை பண்ணியே ஆகணும். முதலாவதாக அது வேட்டையாடுதலை தடுக்கப்படணும். இரண்டாவதாக ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் கவர்மெண்ட் பண்ணும்போது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து ஜென்ரலாக வாங்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு மாய நிலவிட்டுருக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து அமல்படுத்துறதுக்கு முன்னாடி என்விரான்மெண்டல் இம்பேக்ட் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி அதுக்கான மாற்று வழி என்ன அப்படின்றத கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை வந்து அமல்படுத்தணும். மூன்றாவதாக பவர் லைன்ஸ். இந்த மாதிரியான பவர் லைன்ஸ் அமைக்கும் போது பேர்ட் ஃப்ரெண்ட்லி பவர் லைன்ஸாக அமைக்கணும். யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரிலையும் அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி பவர் லைன்ஸ் அமைச்சா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பூமிக்கடியில் பவர் லைன்ஸ் அமைக்கலாம். நான்காவதாக நகர்ப்புற வளர்ச்சி அப்படின்ற பெயரில் புறம்போக்கு இடங்களை அளிக்கிறது. புறம்போக்கு இடம் அப்படின்றது வேஸ்ட்லேண்ட் மட்டும் கிடையாது, அந்த இடத்தையும் நம்பி வாழக்கூடிய உயிரினங்கள் பல இருக்குது. ஸோ நாட்டோட வளர்ச்சி அப்படின்றது நகர்ப்புற வளர்ச்சி மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான உயிரினங்களை போற்றி பாதுகாக்கிறதும் தான். ஐந்தாவதாக இதை பற்றின அவேர்னஸ் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் க்ரியேட் பண்ணுறது. இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, போன ஆண்டு கிடைச்ச தகவலின்படி இதோட மேட்டிங் சீசனில் அதோட மேட்டிங் கிரவுண்டுக்கு வந்த பறவைகளில் ஒரே ஒரு இளம் வயது ஆண் பறவை மட்டும்தான் வந்துச்சு, மற்ற எல்லாமே பெண் பறவைகள் தான். அந்த ஆண் பறவையும் அதோட மேட்டிங் ஸ்டேஜை இன்னும் ரீச் ஆகலை. ஸோ இதிலிருந்து இந்த பறவைகளோட எண்ணிக்கை 150 அப்படின்றது இன்னும் கம்மியாகிறதுக்கு தானே சான்ஸ் தான் அதிகமாக இருக்கே தவிர இதோட எண்ணிக்கை அதிகரிக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை.
ஒரு உயிரினம் நேச்சுரல் செலக்ஷன் மூலமாக அழிஞ்சிச்சு அப்படின்னா அது தப்பில்லை. ஆனால் மனிதனோட பேராசையினாலையும் மனிதன் வசதியாக வாழணும் அப்படின்றனாலையும் ஒரு உயிரினத்தை அழிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு செயல். இந்தியாவோட பிரைடான கானா மெயில காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் போதே காப்பாற்றி ஆகணும். அப்படி இல்லைன்னா ஔவையாரோட மூதிரை மட்டும்தான் அதற்கு சான்றாக இருக்கும்.